புலம் வாழும் தமிழர்களுக்கோர் நற்செய்தி எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும் தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடி பணம் அனுப்ப நாடுங்கள் தொலைபேசி ஊடாக பண பரிமாற்றம் செய்யும் அதின் நவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் முதன்முறையாக பணம் அனுப்பும் போது ஐந்து பவுண்ட்ஸ் அல்லது பத்து கனடியன் டாலர்ஸ் ஐந்து யூரோ வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு டாப் சென்ட் மணி உங்கள் கையில் ஜெர்மனி கோம்பரா ஞானம் வழங்கும் கோடைகால ஆடி மாத மாபெரும் மதிவு விற்பனை ஜூலை மூன்று முதல் முப்பத்தொன்று வரை முப்பது ஐம்பது எழுபது வீதம் வரையான விலை களவில் விதம் விதமான நாகரிக புடவை திணசுகள் அனைத்திற்கும் கோபரா ஞானம் டோட்மொண்ட் தமிழ் வணக்கம் பிரான்ஸ் நாட்டின் விமான மூட்டிகள் இருவர் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் நாட்டிற்கு வெளியே கடத்த முயன்ற அறியப்பட்ட வழக்கில் இரண்டு விமான மூட்டிகளுக்கும் ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது விமான மூட்டிகள் இருவர் போதைப்பொருள் விமானத்தில் இருப்பது தங்களுக்கு தெரியாது என்று மறுத்துள்ளன இதனை அடுத்து நீதிமன்றம் இரண்டு விமானங்களையும் விடுவித்தது ஆனால் விமான நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றும் போதைப் கடத்தல் திட்டத்தின் பின்னணியில் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் அலி புஷாரப் ஆகியோரின் தண்டனை உறுதி செய்யப்பட்டது டொமினிக்கனில் உள்ள ஒரு விமான நிலையத்தில் மார்ச் இரண்டாயிரத்து பதிமூன்றில் ஒரு இரவு நேரத்தில் பரபரப்பான ஊழல் தொடங்கியது அசோஸ் தீவுகள் வழியாக பிரான்சுக்கு செல்லும் ஒரு தனியார் ஜெக் விமானத்தில் போதைப் பொருட்களை நிரப்பிய இருபத்தாறு சூட்கேஸ்களை உள்ளூர் அதிகாரிகள் கண்டுபிடித்தார்கள் இருபது மில்லியன் யூரோ பெறுமதியான அறுநூற்று எண்பது கிலோ கிராம் போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்தில் நான்கு பிரெஞ்சுக்காரர்களையும் இரண்டு விமானிகளையும் இரண்டு பயணிகளையும் டொமினிக்கன் போலீசார் கைது செய்தார்கள் இரண்டு விமானிகளான பஸ்கல் ஃபோரே ஓதோ ஆகியோருக்கு எந்தவிதமான குற்றப்பதிவுகளும் இல்லை பிரெஞ்சு கடற்படை மற்றும் விமானப்படை போர் விமானிகளாக அவர்கள் பெரு நிறுவன விமான போக்குவரத்துக்கு மாறுவதற்கு முன்னர் அணு ஆயுதங்களை கொண்டு சென்றனர் என பதிவாகியிருக்கிறது பிணையில் வெளியே வந்த இவர்கள் இருவரும் மர்மமான சூழ்நிலையில் டொமினிக்கன் குடியரசு கரிபியில் உள்ள பிரெஞ்சு பகுதிக்கு தப்பிச் செல்ல முடிந்தது ஆனால் அவர்கள் நவம்பர் இரண்டாயிரத்து பதினைந்தில் பிரெஞ்சு நிலப்பகுதிக்கு திரும்பிய பின்னர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் பிரான்ஸ் கோவிட் முடக்கத்தின் பின்னர் ஜூன் ஒன்பது அன்று தனது எல்லைகளை பயன்களுக்கு மீண்டும் திறந்துவிட்டது ஆனால் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன சுகாதார குறிகாட்டிகளின் அடிப்படையில் நாடுகள் வண்ண குறியீடுகளால் வகைப்படுத்தி பிரெஞ்சு அதிகாரிகள் அறிமுகப்படுத்தினர் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் பயணிகள் ஒரு ஐரோப்பிய ஒன்றிய தடுப்பூசி பாஸ்போர்ட்டுடன் பயணங்களை மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது சுகாதார கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டாலும் கூட டெல்டா திரிபு இந்த கோடை காலத்திலே போதுமான பொது சுகாதார நடவடிக்கைகள் பின்பற்றாவிட்டால் வைரஸ் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று சுகாதார நிபுணர்கள் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் நோயாளர் பராமரிப்பாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான அழைப்பை டிடிஏ ராவுல்ட் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் வியாழக்கிழமை மதியம் அழைப்பை விடுத்த இவர் வெள்ளிக்கிழமை அன்று தனது டுவிட்டர் தளத்தில் இதனை பதிவிட்டு பகிரங்கப்படுத்தியுள்ளார் தற்போதைய தொற்று நோயின் சவால்களை கருத்தில் கொண்டு மருத்துவ நிலைய ஊழியர்களுக்கு முறையாக தடுப்பூசி செலுத்துவதற்கு டிடிஏ ராவுல்ட் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார் பேராசிரியரான டிடி ஏ ராவுல்ட் கோவிட் ஆரம்ப காலத்தில் குளோரோக்கின் மருந்து தொடர்பான சர்ச்சைக்குரியவராக திகழ்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமது சகாக்களை அவரது தடுப்பூசி மையத்தை அணுக ஊக்குவித்து வருகின்றார் முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்ட வெளிநாட்டினரை வரவேற்க பிரிட்டன் தயாராகியுள்ளது பிரிட்டிஷ் அரசாங்கம் வெள்ளிக்கிழமை இதனை அறிவித்துள்ளது அடுத்த இரண்டு வாரங்களில் வெளிநாட்டில் உள்ள கொரோனா வைரசுக்கு எதிராக முழுமையான தடுப்பூசி செலுத்தப்பட்ட மக்களை பிரிட்டிஷ் குடியிருப்பாளர்களைப் போலவே தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்காமல் ஐக்கியராட்சியத்திற்கு வர அனுமதிக்கும் திட்டத்தை நாடு வெளியிட உள்ளது பிரிட்டனில் நோய் தடுப்பு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இரண்டு கட்ட தடுப்பூசி பெற்ற பிரிட்டிஷ் குடியிருப்பாளர்களுக்கு மட்டுமே ஜூலை பத்தொன்பது முதல் பல நாடுகளில் இருந்து இங்கிலாந்து திரும்புவதற்கான தனிமைப்படுத்தலில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று அரசாங்கம் வியாழக்கிழமை அன்று அறிவித்திருந்தது செம்மஞ்சல் பட்டியலில் உள்ள பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி போன்ற நாடுகளில் இருந்து பிரிட்டனுக்கு வருவோருக்கு கட்டாய தனிமைப்படுத்தல் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் இருக்காது என தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் நாட்டில் இவ்வாறு இறுதியில் டெல்டா திரிவு பரவல் அதிகமாக இருக்கும் என்று பிரான்ஸ் சுகாதார அமைச்சர் ஒலிவியே வெரோ எச்சரிக்கை விடுத்துள்ளார் மற்ற வைரஸ் இந்த விவகாரங்களை விட டெல்டா அறுபது வீதம் அதிக தொற்றும் தன்மையுடையது என்று அமைச்சர் வெள்ளிக்கிழமை அன்று பிரான்ஸ் அந்த விளக்கம் அளித்துள்ளார் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் மூலமே இந்த ஆபத்துகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரான்சில் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை இரவு நேர களியாட்ட நிலையங்கள் மீண்டும் திறக்கப்படுவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்ற பொழுதிலும் டெல்டா திரிபு வைரஸின் பரவல் குறிப்பிட்ட திட்டத்தை பல இரவு நேர களியாட்ட நிலையங்கள் நிறுத்தி வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளியுள்ளது சுமார் பதினாறு மாதங்கள் மூடப்பட்டிருந்த இரவு நேர களியாட்ட நிலையங்கள் இந்த வெள்ளிக்கிழமை மாலை மீண்டும் திறக்க தயாராகி வந்தன ஆனால் அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்ட கடுமையான சுகாதார நெறிமுறை காரணமாக இறுதியாக பெரும்பாலானோர் தங்கள் செயல்பாட்டை மீண்டும் தொடங்குவதை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் இரவு நேர களியாட்ட நிலையங்களுக்குள் நுழைவதற்கு கோவிட் ஹெல்த் பாஸ் வேண்டும் குறைந்தது பதினான்கு நாட்களுக்கு முழுமையான தடுப்பூசி எதிர்மறை பிசிஆர் அல்லது நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கும் குறைவான ஆன்டிஜென் சோதனை அல்லது ஆறு மாதங்களுக்கும் பதினைந்து நாட்களுக்கும் முன்னதாக கோவிட் ஏற்பட்டதற்கான ஆதாரம் என்பவை காண்பிக்கப்படல் வேண்டும் இவை கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் முகக்கவசமும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உலகெங்கும் பரவிவரும் டெல்டா திரிபு வைரஸுக்கு எதிராக மூன்றாவது கட்டமாக ஃபைசர் தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுகிறது மிக பெருமளவில் பரவி வரும் டெல்டா திரிபு வைரஸ் ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் தொற்று நோய்களை ஏற்படுத்தியிருக்கின்றன ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள தொற்றுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வரும் அந்நேரத்தில் அதனை எதிர்கொள்ள ஃபைசர் பயோன்டெக் தடுப்பூசிகளின் மூன்றாவது கட்டத்தை செலுத்த இப்பொழுது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பயோன்டெக் மூன்றாவது கட்ட தடுப்பூசி பீட்டா திரிப்புக்கு எதிராக செயல்திறன் கொண்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் கோவிட் தடுப்பூசி நிலவரம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை வெளியிடப்பட்ட புள்ளி விபரங்களின் அடிப்படையில் பிரான்ஸ் நாட்டில் மூன்று கோடியே ஐம்பத்தைந்து லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து பதினோரு பேர் முதல்கட்ட தடுப்பூசியையும் இரண்டு கோடியே அறுபத்தெட்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் முழுமையான தடுப்பூசியையும் பெற்றுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி பிரான்ஸ் நாட்டில் கொரோனா தொற்று நிலவரம் பிரான்சில் ஜூலை ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கொரோனா தொற்று தொடர்பான புள்ளி விவரத்தை சுகாதார திணைக்களம் வெளியிட்டுள்ளது பிரான்சில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்றது ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினெட்டு பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் தற்பொழுது ஏழாயிரத்தி இருநூற்று எழுபத்தைந்து தொற்றாளர்கள் வைத்தியமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியமனைகளில் கொரோனா தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜூலை ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நான்காயிரத்து ஐநூற்று எண்பது பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது தீவிர சிகிச்சை பிரிவில் தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று தொற்றாளர்கள் உயிருக்கு போராடி வருகின்றார்கள் ஜூலை ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பது தொற்றாளர்கள் வைத்தியமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் கொரோனா தொற்று காரணமாக பிரான்சில் இதுவரை ஒரு லட்சத்து பதினோராயிரத்து முன்னூற்று முப்பத்தொரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தெட்டு லட்சத்து மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர் ஐம்பத்தாறு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று பன்னிரண்டு பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர்